மகாலட்சுமியை வசியம் செய்யும் சூட்சம ரகசியம். சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நாம் மகாலட்சுமியை வசியம் செய்யும் சூட்சம ரகசியங்கள் என்னென்னவென்று பார்ப்போம். அருள் இல்லாதவனுக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாதவனுக்கு இவ்வுலகம் இல்லை என்றுதான் நம்முடைய தற்போதைய இயந்திர வாழ்க்கை உறுதிப்படுத்துகிறது. பணத்தை பல்வேறு வழிகளில் வசியம் செய்ய மனிதன் எண்ணுகிறான். அவ்வகையில் லட்சுமி தேவியை பற்றிய சில ரகசியங்களை உங்களுடன் பகிர்ந்து நீங்களும் வாழ்வில் லட்சுமி கடாட்சத்துடன் வாழ நாங்கள் விரும்புகிறோம். லட்சுமி தேவிக்கு பிரியமான பூ செவ்வந்தி எனப்படும் சாமந்தி பூ மற்றும் தாமரை பூவாகும். தாமரை பூவில் லட்சுமி தேவி வாசம் செய்வார் என நாம் அனைவரும் அறிந்தாக லட்சுமி தாயாரை வணங்கும் போது இவ்விரு பூக்களையும் நாம் பயன்படுத்துவது மிகவும் சிறப்பு. துளசி இலையும் லட்சுமி தேவிக்கு மிகவும் உகந்ததாகும். நாம் அனைவரும் வீட்டின் முன் ஒரு சிறு ஜாடியிலாவது துளசியை நட்டு வளர்ப்பது மிக சிறப்பு. ஆக மகாலட்சுமி அம்மனை வழிபடும் போது சாமந்தி பூ, தாமரை பூ மற்றும் துளசி இலைகளை பயன்படுத்துவது மிகவும் நல்லது. வீட்டில் துளசி மாடம் வைத்து அதனை சுற்றி வந்து வழிபடுவதும் சாலச் சிறந்தது. பசுவில் மகாலட்சுமி வாசம் செய்கிறார், ஆதலால் பசுவிற்கு உணவளிப்பது செல்வ வளம் பெருக பெரிதும் துணை புரியும். ஆகையால் தான் வீட்டு கிரகப்பிரவேசம் செய்யும் பொழுது வீட்டிற்குள் பசுவை கொண்டு வருவது மகாலட்சுமியையே வீட்டிற்குள் அழைப்பதற்கு சமமாகும். மிக முக்கியமாக வெள்ளிக்கிழமைகளில் காலை மற்றும் மாலை வேளைகளில் சுக்கர ஓரையில் மகாலட்சுமி அம்மனை வழிபடுவது செல்வத்தை வசியம் செய்ய ஒரு மிக பெரிய ரகசியமாகும். சுமார் ஒரு மணி நேரம் நீடிக்கும் சுக்கர ஓரையில் லட்சுமி அம்மனை மனதார நினைத்து ஸ்ரீ சுக்தம் பாராயணம் செய்வது, லட்சுமிக்குரிய காயத்ரி மந்திரங்களை ஜபிப்பது மிகவும் சிறப்பு. இவ்வாறு தொடர்ந்து செய்யும் பொழுது வீட்டில் உள்ள கஷ்டங்கள் விலகி வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும். வீட்டின் வாயிலில் தொங்க விடப்படும் மாவிலையை ஒவ்வொரு பௌர்ணமி அல்லது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் புதிய இலைகளை தொங்க விடுவது மிகவும் நல்லது. காய்ந்த சுருண்டு போன இலைகள் வீட்டின் வாசலில் தொங்க விடுவது ஒரு வகை நெகட்டிவ் எனர்ஜியை வெளியிடுவதால் காய்ந்த இலைகளை தொங்க விடுவது நல்லதல்ல. மேலும் பிளாஸ்டிக் மாவிலைகளை பயன்படுத்துவது சிறப்பு இல்லை. தலைமுடியின் முன் வகுட்டில் மகாலட்சுமி வாசம் செய்வதால் திருமணம் ஆன பெண்கள் தங்களின் முன் வகுட்டில் குங்குமம் இட்டு கொள்கின்றனர். மகாலட்சுமி தாயார் துளசி செடியிலும் வில்வ மரத்திலும் வாசம் செய்வதால் அமாவாசை, பௌர்ணமி, சதுர்த்தி, அஷ்டமி, நவமி, செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் துளசி அல்லது வில்வ இலைகளை பறிக்கக்கூடாது. அடுத்து நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் புரிவதால் துவாதசி அன்று உணவில் கொஞ்சம் நெல்லிக்கனியை சேர்த்து கொள்வது ஏகாதசி விரதத்தின் பலன் கிடைக்க செய்யும். மரவாதீர்கள் அன்னை தாயாரை வழிபட்ட பின்னரே வெங்கடாசலபதியை வழிபடுவது வழிபாட்டின் முழு பலனையும் பெற உதவும். மேலும் நீங்கள் எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருக்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். லட்சுமி தேவியின் பரிபூரணமான அருள் கிட்டும். வீட்டில் அகன்ற வில்வ மரம் வளர்ந்து வந்தால் அது பெரிதாகி கனி கொடுத்த பிறகே பூஜை செய்த அதன் இலைகள் அருகதை உடையது. எனினும் வளரும் செடியை பூஜை செய்வதால் இதுவரை குடும்பத்தில் இருந்து வந்த துர்சக்திகள் விலக தொடங்கும். படிப்படியாக பொருட்சேர்க்கை ஏற்படும்.